பிரியமான அன்பான தம்பி தங்கச்சி, உங்க எல்லாரையும் இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமாக, இந்த கிறிஸ்துமஸ் தின சிறப்பு நிகழ்வுகள் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆற்காடுலத்தின் திருச்சபையினுடைய ஞாயிறு பள்ளித்துறையின் சார்பாகவும் உங்க எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறக்க இருக்கிற புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய அருமையான அட்வைசர் திரு சாலமோன் செல்வசேகர் அண்ணன் சார்பாகவும், அருமையான இணைய இயக்குனர் திருமதி இன்புமலர் கிறிஸ்டபர் அம்மையார் அவர்களுடைய சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். 25th அன்னைக்கே கிறிஸ்மஸ் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு என்ன கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? நம்முடைய நற்செயல்கள் மூலமாக நாம அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல பிறந்துகிட்டு தான் இருக்கிறார். அவருடைய சந்தோஷம்தான் கடவுளை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். அப்படி பார்த்தா ஒவ்வொரு நாளும் நமக்குள் பிறக்கிற ஆண்டவரை நாம் கொண்டாடுகிற அப்படின்னால நமக்கு எல்லா நாளும் கிறிஸ்துமஸ் போலதான். எல்லாருக்கும் உதவி செய்யணும் இல்லையா? லூக்கா 2:7 சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் பிறக்கும் பொழுது சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லையா? அவருடைய தோற்றம், யோசேப்பு மரியாள் இவர்களுடைய தோற்றம் ஏழ்மையான பின்னணியிலிருந்து யோசேப்பு மரியாளம் வந்தபடியினால அவர்களுடைய தோற்றம் எளிமையாக இருந்திருக்கலாம். இதனால கூட சத்திரத்துக்காரன் உங்களுக்கு இங்க இடம் இல்லை அப்படின்னு அவங்களை அப்பியரன்ஸை பார்த்து அவங்களை வெளியே அனுப்பி இருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லை. தொழுவத்தில் மாட்டுக்கு தீவனம் வைக்கிற தொட்டியில ஆண்டவர் பிறந்து அங்கே வைக்கப்படுகிறார். இன்னைக்கு நாம கூட ஒரு காரணம் வச்சிருக்கிறோம் நம்ம கிட்ட ஆண்டவருக்கு இடம் இல்லாம இருக்கிறதுக்காக. எல்லாரையும் ஏற்று வாழக்கூடிய அன்புள்ள இருதயம் நமக்கு இல்லை. அன்புக்கு நமக்கு நம்மிடத்துல இடமில்லாதபடியினால ஆண்டவர் இன்னும் நமக்குள்ளாக பிறக்க முடியாம இருக்குது. யாராகிலும் நமக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களை மன்னிக்கிறதுக்கு நமக்கு இடம் இல்லை. ஆகையினால ஆண்டவர் நமக்குள்ளாக இன்னமும் பிறக்க முடியாம இருக்கிறார். இப்படி பல காரணங்களால ஆண்டவருக்கு நாம இடம் கொடுக்கிறதே இல்லை. இருந்தாலும் ஆண்டவர் இன்னமும் நமக்காக காத்திருக்கிறார். நமக்குள் புதிய சிந்தைகளோடு பிறக்கவும், நல்ல குணங்களோடு பிறக்கவும், நல்ல செயல்களை செய்யும்படியான ஆற்றலை நமக்கு கொடுக்கவும், அப்படி கொடுத்து பிறக்கவும் ஆண்டவர் காத்திருக்கிறார். அவருக்கு நமக்குள் இடம் இருக்கிறதா? இடம் இல்லை என்கிற தலைப்பின் கீழாக தான் இந்த கிறிஸ்துமஸ் தின சிறப்பு நிகழ்வை நாம் கொண்டாடுகிறோம். ஒருவேளை கிறிஸ்துமஸ் தின அன்னைக்கு ஒரு சில டெக்னிக்கல் ப்ராப்ளமால நம்ம அதை செலிப்ரேட் பண்ணி அன்னைக்கு அதை டெலிகாஸ்ட் பண்ண முடியாவிட்டாலும் இன்றைய தினத்துல உங்களை சந்திக்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பா. ஜெபத்தோட நிகழ்ச்சியை பாருங்க. புது புது சட்டத்தை போடுறானுங்க, ஒண்ணுமே புரியாத சட்டங்களை போடுறானுங்க. இது எங்க சந்தோஷமா வாழறது? பேசாதீங்க ஐயா, உங்களுடைய எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்குது ஐயா. பதில் இருக்கா? நீ ஏன் சும்மா இருக்கிறீங்க? வாடா, எடுத்துட்டு போயிட்டு அப்படி போட. நீ ஏமா வேலையை பாத்துக்கிறீங்க? வா, தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுதா? அப்படி போய் போடு ஐயா. சொல்லுங்க ஐயா, விரக்தியா பேசாதீங்க ஐயா. நம்ம ஆற்காடு திருச்சபையில யூடியூப் சேனல்ல சண்டே ஸ்கூலுடைய சிறப்பு நிகழ்ச்சிகள் வருது. யூடியூப் சேனலா? ஆமா. அப்படின்னா அது ஆன்லைன்ல பாக்குறது? செல்லுல. ஆன்லைனா? ஆமா. உங்க பேர பிள்ளைங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. எங்க ஐயா டவரே இல்ல, இதுல எங்கிறது ஆன்லைன்ல பாக்குறது? ஐயா எல்லாம் வந்து திருப்தியா பேசாதீங்க ஐயா. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு நடக்க போற ஆன்லைன் சண்டே கிளாஸ் நிகழ்ச்சிய நீங்க பாருங்க. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் அதுல பதில் இருக்கு. இந்த புது சட்டம், இந்த புது திட்டம், அதுக்கெல்லாம் ஐயா எல்லாத்துக்கும் முடிவு உண்டுங்க. வாங்க ஐயா, போய் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் இருக்குதா? ஆமா ஐயா. சின்ன குழந்தைங்களை கூப்பிடலாமா ஐயா? அவங்களுக்கு தான் இந்த முழு நிகழ்ச்சியும். அவங்க கூட நீங்களும் சேர்ந்து பாருங்க, அப்பதான் அவங்க கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். அப்படியா? அவங்க கூட்டு வாங்க. வெற்றிக்கு பாப்பாவை கூட்டிட்டு வா, நாமளும் போலாம். ஓடியா ஓடியா ஓடியாங்க, வாங்க போலாம். எல்லாரும் சேர்ந்து போலாம். வாங்க சேர்ந்து போலாம்.
இன்னைக்கு நடக்கிற ஆன்லைன் சண்டே ஸ்கூல்ல பாருங்க, அதுக்கான விடை கிடைக்கும். சரியா? எதையும் யோசிக்காதீங்க. இந்த நாள் நடக்கின்ற ஆன்லைன் சண்டே கிளாஸ் நீங்க பாருங்க, உங்களுடைய எல்லா கேள்விக்கும் பதில் அங்க இருக்கு. சரிதான், நம்ம போய் பார்க்கலாமா? சரிங்க. படிச்சவங்க, பணக்காரங்க, நல்ல அறிவு இருக்கிறவங்க உங்களுக்கு, நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? படிச்சவங்களா இருந்தா, பணக்காரங்களா இருந்தா, நம்ம சபை மேல நமக்கு அக்கறை இருக்காதா? அந்த சோகம் நம்மளை தாக்காதா? ரொம்ப கரெக்டாக சொல்லுங்க ஐயா. அதனால தாங்க ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கும். சரி சரி, இந்த கஷ்டத்தெல்லாம் விடுங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. என்னையா தீர்வு? சாதி, மதம், இனம், மொழி இவைகளால் மக்கள் பிரிஞ்சிருக்காங்க ஐயா. ஒற்றுமை இல்லைங்க ஐயா. ஃபஸ்ட்டு ஒற்றுமை இல்லாத இடத்துல என்னையா பண்டிகை, என்னையா சந்தோஷம்? சரி சரி, உங்களுடைய எல்லா அங்கலாய்ப்பு கேள்விகள்லாம் எனக்கு புரியுது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குதுன்னு சொன்னான் இல்லையா, அது என்ன தீர்வுனா, இன்னைக்கு நடக்கிற ஆர்காலுத்தர் திருச்சபை ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நீங்கள் யோசிக்கிற, சிந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. வாங்க, நம்ம எல்லாரும் போய் அதை பார்த்து சந்தோஷப்படலாம். சரி, எல்லாரும் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கூட சொன்னீங்க பாதுகாப்புக்கு இடமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஐயா நீங்க கூட சொன்னீங்க மனசுல நிம்மதிக்கு இடமே இல்லைன்னு சொன்னீங்க. நீங்க கூட சொன்னீங்க ஒற்றுமைக்கு இடமே இல்லைன்ட்டு. உங்க எல்லாருக்கும் பதில் இந்த நிகழ்ச்சியில இருந்து கிடைக்கணும்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஜோம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமாக எங்களிடத்தில் இருக்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் எல்லா யோசனைகளுக்கும் பதில் தரப்போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இந்த நிகழ்வை நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட உம்முடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடுவதற்கு உதவி செய்யுங்க. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே ஆமேன். அன்பான குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த நாளிலே வாழ்த்தி உங்களுக்கு அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் இந்த பெருந்தொற்று காலத்திலே நம்மை பாதுகாத்து பராமரித்து இந்த அளவிலே நாம் கிறிஸ்மஸை நெருங்குகிற ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். கடந்த 9-10 மாதங்களாக இந்த லாக்டவுன் பீரியடிலே நாம் எந்தவித பெரிதான காரியங்களையும் சாதிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவர் ஆன்லைன் வாயிலாக உங்களை சந்தித்து ஓய்வு நாள் பள்ளி மற்றும் விபிஎஸ் போன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்கு கடவுள் கிருபை செய்திருக்கிறார். அந்தளவில் நீங்கள் எல்லா குருசேகரங்களும் அதில் பங்கு பெற்றீர்கள். உலகம் அனைத்திலும் இருக்கிற மக்கள் அதை கண்டுகளித்திருக்கிறார்கள். இந்த நாளில் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை நான் சந்தித்து உங்களோடு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே பாதுகாப்பான அதே நேரத்திலே ஒரு பொருளுள்ள கிறிஸ்மஸை கொண்டாட உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலம் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பாதுகாப்பாகவும் அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். கிறிஸ்மஸை வித்தியாசமாக இந்த நிகழ்வில் நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிமுகத்தில் சொன்னோம். ஒரு நல்ல பாடலை கற்றுக்குவோம், அர்த்தம் மிகுந்த பாடல், அருமையான பாடல்,
இந்த பாடலை நீங்கள் கற்றுக்கோங்க, எங்களோட சேர்ந்து ஆக்ஷன் செய்யுங்க. இவ்வளவு பேர் இதை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்காமல் இந்த நேரத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களே, இதுக்காகவே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டுருக்கிறோம். சரி, இந்த பாட்டை கற்றுக்கலாமா? காலம் மாறி போச்சு, ஆனால் மனுஷ வாழ்க்கையில் மாற்றம் வரவே இல்லை. மனுஷனுடைய மனசில் இருக்கிற மாற்றம் தான் ஆண்டவருடைய பிறப்பினுடைய கொண்டாட்டத்தையே சந்தோஷமாக மகிழ்வாக கொண்டாடுவதற்கு துவக்கம். நமக்குள்ள மாற்றம் வேணும், நமக்குள்ள அப்போ தான் கொண்டாட்டம் வரும். இந்த வித்தியாசமான பாட்டை உற்சாகமாக கவனிங்க, பாடிக்கிட்டே இதனுடைய ஆக்ஷனையும் பாருங்க. Thank you.
அன்பு செல்லங்களா, உங்கள் எல்லாருக்கும் திருச்சபையின் சார்பாக கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் பள்ளிக்கு போகாமல் ஜாலியாக வீட்டில் ஆன்லைன் வகுப்பு என்று சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு நிறைவாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நமது திருச்சபையினுடைய ஞாயிறு பள்ளியின் மூலமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு உங்களை வீடு தேடி ஆன்லைன் சண்டே கிளாஸ் வகுப்புகள் நடைபெறுகிறது. நீங்கள் எல்லோரும் அதில் அதிக மகிழ்ச்சியாக பங்கு பெறுவதை குறித்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக திருச்சபையினுடைய சிறு பிள்ளைகளை எல்லாம் பார்ப்பதற்கும் அவர்களுடைய தாளந்துகளை எல்லாம், கடவுள் கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை எல்லாம் பார்ப்பதற்கும் எங்களுக்கு பெரிய வாய்ப்பாய் பெற்றோர்களாய் நாங்கள் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். திருச்சபையாக அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த ஞாயிறு பள்ளியிலே கலந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் இவைகள் நாம் படிக்கின்ற பள்ளிகளிலோ அல்லது நம்மை சார்ந்த ஆலயங்களிலோ அதிக நேரம் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறாத பொழுதும் ஆன்லைன் மூலமாக, சண்டே ஸ்கூல் மூலமாக உங்களுக்கு மகிழ்வூட்டும் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும், உங்களுடைய பெற்றோருக்கும், உங்களுடன் பிறந்தவர்களுக்கும், உங்களுடைய உற்றார் பெற்றார் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஆமா, என்ன இந்த பக்கம் யாருமே வராம இருக்கிறாங்க? ஐயா, தோத்தரம் ஐயா, எப்படி இருக்கீங்க? தோத்தரம்பா, தோத்தரம்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. நல்லா இருக்கீங்க? காரு, பணம், வசதி நல்லா செல்வ செழிப்போட இருக்கீங்களே. உண்மைதான்ப்பா, எல்லாம் அந்த ஆண்டவர் கொடுத்ததுப்பா. நம்ம உழைக்கணும், நம்ம உழைப்ப ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு, அதனால இது எல்லாம் கிடைச்சிருக்குப்பா. ஆனா இது நிரந்தரம் இல்ல அப்படிங்கறதும் எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்னோட கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி, நன்றி ஐயா. நானும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் ஐயா. கிறிஸ்துமஸ் டைம் வேற, உங்களை பார்க்கலாம் வந்திருக்கேன். போயிடுவேன். சரி, புரியுது புரியுது. கொஞ்ச நேரம் என் கூட இரு, உன்னை பார்த்து நான் அனுப்புறேன். யாரோ வர சத்தம் கேக்குது. இரு, இரு. என்ன இது, வர மாதிரி இருந்தது ஆள்தான். தீமை தெரியும் ஐயா, இருக்கியா? நல்லா இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன, 10 நாளைக்கு முன்னாடி 25 கிலோ அரிசி மூட்டை வாங்கிட்டு போனேன். நீயும் உன் மனைவி, உன்னோட அன்பு மகன், எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு நல்லா இருக்கிறீங்களா? ஆமாயா, அது விஷயமாக ஐயா வந்தப்ப உங்ககிட்ட. அப்படியா? ஆமாயா. என்னையா, சொல்லியா சொல்லியா ஐயா? நீங்க கொடுத்த அரிசி மூட்டை காலி ஆயிடுச்சு ஐயா. என்னது, அரிசி மூட்டை காலியா போச்சா? ஆமாங்க ஐயா. என் தம்பி, 10 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளயா காலியா போச்சு? ஆமாங்க ஐயா, நீங்க கொடுத்து 10 நாள் தான் ஆகுதுங்க ஐயா. சரி, எப்படி காலியாச்சு சொல்லு ஐயா. நாங்கெல்லாம் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டோங்க ஐயா. சரி, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தவர்க்கான். ஆமா ஆமா ஆமா, நம்ம ஆல்பர்ட்டோட புள்ள. ஆமா ஐயா, அவங்க ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டாங்க ஐயா. ஐயோ, அப்புறம் என்ன பண்ண? அரிசி வாங்க கூட அவங்கள்ட்ட காசு இல்ல ஐயா. சரி, அதனால நானும் என் மனைவியும் அந்த அரிசி முட்டையில பாதி அவங்களுக்கு கொடுத்துட்டோம் ஐயா. அப்படியா? ஆமா ஐயா, முட்டையில பாதியை கொடுத்துட்டீங்களா? ஆமாங்க ஐயா. சரி சரி, நல்ல விஷயம் தான் செஞ்சிருக்கிற. சரிங்க. சரி, போ அம்மாட்ட போய் சொல்லுங்க ஐயா, இன்னொரு மூட்டை வாங்கிட்டு போ. சரிங்க ஐயா. அந்த ஆல்பர்ட் மௌன சின்னவன் தானே அவன்? ஆமாங்க ஐயா. அவனை என்ன வந்து பாக்க சொல்லு. போ போ, நீ எல்லாம் கொடுக்க வேணாம். சரிங்க ஐயா. ஆண்டவர் எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு இல்லையா? சரிங்க ஐயா, நானே கொடுக்குறப்பா. சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க ஐயா. ஆண்டவருக்கு மகிழ்வு உண்டாயிருக்குப்பா. இப்ப
புரியுது. என்னம்மா போன வர நான் சம்பளம் வாங்கினேன், என்னாச்சு ஐயா? நீங்க கொடுத்த சம்பளத்தை எடுத்து போய் எல்லா கடன்காரங்களுக்கும் கொடுத்துட்டேன் ஐயா. ஐயோ, கடை இருக்குதா? ஆமா. என்கிட்ட சொல்ல வேண்டியது அம்மா. சரி, இப்ப என்னாச்சு ஐயா? இப்ப வீட்டுல எது வாங்கறதுக்கு காசு இல்லையா? ஐயோ அம்மா, சொல்லுங்க ஐயா, உன் பிள்ளை எப்படி இருக்கான்? முக்கியமான விஷயம் திருப்பி எல்லாம் கொடுக்க வேணாம், சந்தோஷமா வாங்கிட்டு போ. என்ன பாக்க இன்னும் போன் பண்ணவே இல்லை.
திருச்சபையின் இணைய வழியாய் ஞாயிறு பள்ளித்துறையின் கிறிஸ்மஸ் நிகழ்வை கண்டு கொண்டிருக்கின்ற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்மஸ்
நல்வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆற்காடு லூத்தரன் திருச்சபையின் ஞாயிறு பள்ளித்துறை இந்த லாக்டவுன் பீரியடிலே சிறப்பான பணி செய்திருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆற்காடு லூத்தரன் திருச்சபை இந்த யூடியூப் சேனலை மிக சிறப்பாய் பயன்படுத்தி வருகிறது, அதுவும் நமக்கு தெரியும். அதில் குறிப்பாய் ஞாயிறு பள்ளித்துறை மிக சிறப்பாய் பணியாற்றியிருக்கின்றது. ஆரம்பத்திலே நினைவிருக்கிறது, ஞாயிறு பள்ளித்துறையின் இயக்குனர் ரெவன் ஹென்றி அவர்கள் ஒரு சொந்தமாக ஒரு சின்ன பப்பட் ஷோ ஒன்று போட்டார். உடனடியாய் பேராயர் நானும் அவரிடத்தில் அணுகி, ஏன் இதை வீட்டில் விபிஎஸ் என்ற தலைப்பிலே விபிஎஸ் ஆன்லைனில் நடத்தலாம் என்று வி பயனியர்டு. அதன் வழியாய் வீட்டில் விபிஎஸ் விபிஎஸ்ஸே நடத்தி முடித்தோம். அதை தொடர்ந்து அவருடைய இணை இயக்குனர் திருமதி இன்பமலரோடும் அவருடைய ஆலோசகர் செல்வசேகர் அவர்களோடும் இணைந்து ஒவ்வொரு வாரமும் ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மிக சிறப்பாய் நடைபெற்று வருகிறது. நிறைய குழந்தைகள் பங்கேற்கிறார்கள், எல்லா காங்கிரிகேஷனும் பங்கேற்கின்றார்கள், நிறைய போட்டிகள் நடத்தப்படுகிறது, நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பாக இருக்கிறது. மிக சிறப்பாய் இந்த ஆன்லைனை பயன்படுத்தி வருகின்ற ஞாயிறு பள்ளித்துறை இயக்குனர் இணை இயக்குனர் ஆலோசகர் அதை தலைமையேற்றுகின்ற பேராயர் அதை கண்டுகளிக்கின்ற அதில் பங்கு பெறுகின்ற எல்லாருக்கும் மீண்டுமாய் என்னுடைய அன்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி இடமில்லை என்ற தலைப்பின் கீழ் நடத்தப்படுகிறது. ஆரம்பத்திலே புலம்பெயர் தொழிலாளிகள் அந்தந்த மாநிலங்களிலே வந்து பணியாற்றினவர்கள் அங்கே இடமில்லை என்று துரத்தப்பட்டார்கள். அநேகம் ஆயிரம் மைல்கள் நடந்து போய் சொந்த ஊருக்கு போகும்போதும் அங்கேயும் இடமில்லை. இயேசு குழந்தையை சுமந்து கொண்டு மரியாளும் யோசேப்பும் சொந்த ஊர் பெத்லேகமிலே சென்று கதவு கதவாய் தட்டி இடமில்லாமல் சத்திரத்திலும் தங்க இடமில்லாமல் மாட்டுத் தொழுவத்திலே இயேசு குழந்தையானவர் பெற்றெடுக்கப்பட்டார். ஒரே ஒரு கேள்வியை மட்டும் எழுப்பி இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இது கண்டுகொண்டிருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் பார்க்குறவர்களுக்கும் ஒரு கேள்வி. இடமில்லை என்ற அந்த தலைப்பின் கீழ் நாம் இந்த நிகழ்ச்சியை இப்போ காணும்போது, டூ யூ ஹாவ் ரூம் ஃபார் ஜீசஸ்? நம்முடைய இதய கதவை தட்டி கொண்டிருக்கின்ற இயேசு குழந்தை நம்முடைய உள்ளத்திலே பிறக்க ஆவலாக இருக்கும்போது, டூ வி ஹாவ் ரூம் ஃபார் ஜீசஸ்? டூ யூ ஹாவ் ரூம் ஃபார் ஜீசஸ்? உன்னுடைய மனதிலே இயேசு குழந்தை பிறப்பதற்கு இடம் இருக்கிறதா? அப்படி இடத்தை கொடுத்தால், இடத்தை மனதை திறந்து கொடுத்தால், அவர் நம் உள்ளே பிறந்து உங்கள் உள்ளத்திலே பிறந்து மகிழ்ச்சியை கொடுத்து கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லாருக்கும் பறைசாற்ற முடியும். நாமும் இந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். இந்த COVID-19 பலவிதமான இடர்பாடுகள் கடினப்பாடுகள் மத்தியிலே இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு இந்த மகிழ்ச்சியை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஒரு நல்ல கிறிஸ்மஸை கொண்டாடும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ஆண்டவரோட பிறப்புல தேவ தூதர்கள் வானசாஸ்திரிகள் மேய்ப்பரும் கூட வந்தாங்கப்பா. ஏழு பணக்காரவங்க படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரும் வந்திருக்காங்களே, அப்ப அங்க ஒற்றுமை இருக்குதே. ஆமாங்கய்யா, ஒற்றுமை இருந்தது. நம்ம தான் அந்த ஒற்றுமையை வீணாக்கிட்டோம். நம்ம மனம் மாறினாலே ஒற்றுமை வந்துடும் தன்னால. நம்ம மனம் மாற்றம் தான் ஒற்றுமையை கொண்டு வரும். அதனால பண்டிகை கொண்டாடலாங்க. வாங்கய்யா, நல்லதுப்பா. பாத்தீங்களா, நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவதற்கு தான் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து பிறந்தார்.
அதனால் அவர் பிறந்த திருநாளை நாம் சந்தோஷமாக கொண்டாடணும், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும், ஒற்றுமையாக வாழணும். மேரி கிறிஸ்மஸ். என்ன தம்பி தங்கச்சி, கருத்து மிகுந்த பாடல் பப்பட் ஷோ இந்த நிகழ்வு முழுவதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, நம்முடைய திருச்சபையுடைய தினம் பேராயர் செயலர் பொருளரும் சொல்லி திருச்சபை தலைவர்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்கள் கேட்டு சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இங்கே ஒற்றுமை இல்லாததுனால ஒற்றுமைக்கு இடமில்லாத இடத்துல கொண்டாட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கல்ல. மனுஷன் நிம்மதியாக வாழ முடியல, நிம்மதிக்கு இடமில்லாத இடத்துல எப்படி பண்டிகையை கொண்டாட முடியும்னு கேட்டாங்கல்ல. பாதுகாப்பு இல்லாத இடத்துல நாங்கள் எப்படி சந்தோஷமாக பண்டிகையை அனுசரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தாய்மார்கள் கேட்டாங்கல்ல. ஆமாம் தம்பி தகச்சி, முடிவில் ஆண்டவருடைய பேரான ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற ஒற்றுமையை விரும்புகிற ஆண்டவராகவும், நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல் பாதுகாப்பு கொடுக்கிற ஆண்டவராகவும், அவர் நமக்கு மன நிம்மதியை கொடுக்கும்படியா எல்லாவற்றையும் இழந்து இந்த உலகத்திற்கு வந்தார்னு சொல்லியும் நம்ம பார்த்தோம்ல. இவ்வளவு நல்ல ஆண்டவரை இன்னமும் நாம் வெளியில் வச்சுக்கிட்டு நமக்குள்ளே இருக்கிற தீய குணங்கள் மாறாமல் இருக்கிறபடினால நமக்குள்ளே அவர் வந்து பிறக்கிறதுக்கு இடம் கொடுக்காம நம்ம இருப்போம்னு சொன்னால் அதில் அர்த்தம் இல்லை. பாருங்களேன், கொரோனா தொற்று நோயால் லாக்டவுன் ரொம்ப நாள் இருந்தது, இப்போ இது வேற வடிவம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் லாக்டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என்றும் சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. இந்த நேரம் நம்ம மனம் திரும்புகிற நேரம், ஆண்டவர்கிட்ட நாம திரும்புகிற நேரம். அப்படி நாம ஆண்டவர்கிட்ட திரும்பி, ஆண்டவரே என் இருதயத்துல நீங்க வந்துக்கிறங்க, என் இருதயத்துல உங்களுக்காக ஒரு அறையை ஏற்படுத்தி இருக்கிறேன், நான் என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்குறேன், எனக்குள்ள வந்து பிறங்கன்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நம்ம கூட ஒருவர். ஏன் தெரியுமா, அவர் பயமுறுத்தி அச்சுறுத்தி தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்குற கடவுள் இல்லை, மாறாக அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லப்பட்டது இல்லையா. நீங்கள் எல்லாரும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவருக்கு நம்முடைய நற்செயல்கள் மூலமாக, மிக முக்கியமாக அடுத்தவர்களுக்கு நாம் செய்கிற உதவிகள் மூலமாக அடுத்தவர்கள் சந்தோஷத்தை கொடுக்குறோம்ல, அந்த சந்தோஷத்தின் மூலமாக நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பொழுது கடவுள் நமக்குள்ளாக பிறக்கிறார். இப்படிப்பட்ட நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவருக்கு நாம் நல்லது செய்வோம், அதை மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக செஞ்சு காட்டுவோம். அப்படி செய்து காட்டும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம் இருதயத்தில் பிறப்பார். ஆண்டவருக்கு சத்திரத்தில் தான் இடம் இல்லை, நம் இருதயத்திலாவது இடம் கிடைக்கட்டும். ஆசீர்வதிப்பாராக உங்கள் எல்லாருக்கும். மீண்டுமா நான் கிறிஸ்துமஸ் மற்றும் பிறக்க இருக்கிற புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்முடைய ஆற்காடுலத்தின் திருச்சபை நாயர்பள்ளி துறை சார்பாகவும் அருமையான உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். மிக முக்கியமாக நம்முடைய அட்வைசர் திரு சாலமன் செல்வசேகரன் அவர்கள் சற்று உடல்நிலை பாதிக்கப்பட்டு சுகவீனமாக இருக்கிறாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, கொஞ்சம் ரெக்கவராக இருக்கிறாங்க. நல்ல சுகம் பெறவும் நீங்கள் எல்லாரும் இறைவேண்டல் செய்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். பை பை.